வணக்கம் மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கர்னல் ஜான் பென்னிக் பேருந்து நிலையம் தேனியில் இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்டில் வந்திருக்கோம். பாருங்கள் என்ட்ரன்ஸ், இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கிட்டு வந்து பார்க்கு, குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கெலாம் வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் இங்கெலாம் முன்னாடி வந்து வண்டி நிப்பாட்டிட்டு இருந்தாங்க, இப்போ வண்டி இப்போ கேட்டு போட்டதுனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. இது வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம். பாருங்கள் இங்கே காலையில் வந்து இது வந்து அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி பைபாஸ் சாலையில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வந்து வசதியாக இருக்குது. ஏன்னா மதுரைக்கும் திண்டுக்கல் வழியாக போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கு, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பார்க்கு. பாருங்கள் இப்போ வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் வந்து வந்துட்டோம். இதான் வந்து நம்ம தேனி அள்ளிநம்மன் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்றுக்குன்னு சொல்லுவோம். அதான் வந்து கர்னல் ஜான் பென்னிக்கூரோட பேருந்து நிலையம் மெயின் என்ட்ரன்ஸ் நுழைவாயில். இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டு வந்து எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்து வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் நம்ம வர முடியாது, ஏன்னா போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக போயிட்டுருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது சரி இந்த சைடு வந்தோம், அப்படியே வந்து நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டு வந்து எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த பார்க்குறோம். பாருங்கள் பார்க் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போகிறது மக்கள் எல்லாரும் இங்கிட்டு தான் போவாங்க. பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் அமைந்துள்ள இடம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸு. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் வசதி எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்னை பெங்களூர் போகிறதுக்கு எஸ்சிடிசி பதிவு இடம். பாருங்கள் நம்ம எஸ்சிடிசி பதியக்கூடிய இடம். இது வந்து என்ட்ரன்ஸு. இது வந்து கிளாக் ரூம், அதாவது பொருள் வைப்பறை வந்து இங்கே இருக்குது. பாருங்கள் நம்ம முன்னாடி வந்து பார்க்கும்போது குழந்தைகள் யாரும் விளாடாமல் இருந்தாங்க, இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் வந்து விளாண்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ரோட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கான பஸ்ஸு வர்றதுக்கான நுழைவாயில். பாருங்க நம்ம தேனியில் வந்து மொத்தம் வந்து மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ வந்து நம்ம இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு இருக்க வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம், அதுக்கடுத்து மூணாவது பிளாட்ஃபார்ம் வந்து அண்டர் கிரவுண்டில் போனோம். ஸோ அந்த காணொலியை பார்க்கும்போது அப்படியே பார்ப்போம் வாங்க. இங்கிட்டு பாருங்கள் கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு போகிற வெளியே போகிறத்தில் இருக்கிறனால பேருந்து வந்து மக்கள் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து வசதியாகவே இருக்கும். இது வந்து தான் நம்ம எஸ்சிடிசி பதியுமிடம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து கடை வந்து மூடியிருக்கு எல்லாமே. இது வந்து இப்போ எந்தெந்த பேருந்து போக்குவரத்து நேரம் எல்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டெனன்ஸாக வச்சுருக்காங்க. வந்து
ஒளிபரப்பறை இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை போடி எல்லாமே வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கும் இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்ளி திண்டுக்கல் திருச்சி இங்கிட்டு போகக்கூடிய வண்டியெலாம் வந்து இங்கிட்டு தான் இருக்கும் இது வந்து உட்கார இடம் வந்து பாருங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இருக்குன்னு பாருங்கள் மக்கள் வந்து பேருந்துக்காக காத்திருக்கும் போது எப்படிலாம் உட்காந்துருக்கலாம் அதுக்காண்டி எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கம்பம் வண்டி நிற்கிற இடம் கும்ளிலாம் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து எந்தெந்த பஸ் வந்து போகக்கூடிய இடம் வந்து போட்டு அதுக்கான டைரக்ஷன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க வந்து மதர் ஃபீடிங் சென்டரு ரூமு நம்ம அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பிளாட்ஃபார்ம் போகிற வழி வாங்க செகண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் மூணாவது பிளாட்ஃபார்ம் போகலாம் கொண்டாடி பாருங்கள் இந்த காணொலி வந்து எடுக்க காணொலி முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுன் டயத்தில் வந்து நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டு கட்டிடம் எப்படி இருக்குது அங்கிட்ட இருக்க கடைகள் எப்படிலாம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம் இந்த காணொலி வந்து எடுத்த காணொலி நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30 எடுத்த காணொலி கடை எல்லாமே இதுதான் வந்து நம்ம திண்டுக்கல் திருச்சி பஸ்ஸு நிற்கிற இடம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் இது வந்து மதுரை பஸ்ஸு திருமங்கலம் பஸ்ஸு எல்லாமே வந்து நிற்கிறடா இங்கிட்டு இருக்க கடை ஹோட்டல்கள் எல்லாம் வந்து மூடி இருக்குது பழக்கடை மட்டும்தான் திறந்துருக்கு இங்கிட்டலாம் பாருங்கள் பேக்கரி இங்கிட்டலாம் வந்து மக்கள் வந்து காலையில் வந்து வாக்கிங் போகிறனால கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம மூணாவது பிளாட்ஃபார்ம் போகலாம் இருக்க செகண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம மூணாவது பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு வந்து அண்டர் கிரவுண்டு சப்வே வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து தேனியில் இருக்கிற மக்களுக்கு கூட கொஞ்சம் பேர்த்து தெரியாது இது இருக்கான்னு இப்போ வந்து நம்ம மூணாவது பிளாட்ஃபார்ம் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பஸ்ஸு பல்லடம் பஸ்ஸு கோயம்புத்தூர் தாராபுரம் வழியாக போகக்கூடிய பஸ் எல்லாம் வந்து இங்கே தான் நிற்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் பேருந்து எல்லாமே வந்து இருக்கும் டவுன் பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் மூணாவது பிளாட்ஃபார்ம் ஸோ தேனியில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஜான் பென்னிக்யூக் அவரது பேருந்து நிலையத்தில் வந்து மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள் கட்டிடம் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இங்கிட்டேருந்து கூட பஸ்ஸு வந்து போக்குவரத்தும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே பதிவுத்துறை அலுவலகம் இல்லை வேலைவாய்ப்பு அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வழி எல்லாமே வந்து இங்கிட்டு போய்க்கலாம் நம்ம இது வந்து மூணாவது பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பஸ் வந்து திருப்புறதுக்கு இடைஞ்சலாக இருக்க இல்லாத மாதிரி நம்ம இங்கே தேனி பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட பணி வந்து அப்படி இருக்குது இது வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் தேர்ட் பிளாட்ஃபார்மில் வந்து அப்படியே செகண்ட் பிளாட்ஃபார்மில் போகிறோம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் வந்து மூணு இருக்குது இங்கிட்டு மெயினில் வந்து ஒரு ஒன்று பின்னாடி வந்து ஒரு ரெண்டு இருக்குது மதுரையிலேருந்து பஸ்ஸு இந்த ஆவின் பாலம் இருக்கும் இப்படியே போனோம்னா பெரியவள ரோட்டுக்கும் போய்க்கலாம் மதுரை ரோட்டுக்கும் போய்க்கலாம் இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு
திருக்க ஹோட்டல் எல்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து கவர்மெண்ட் ஊழியர்களை வந்து கூட்டு போகிறதுக்காண்டி பஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு நான் பஸ்ஸு போக்குவரத்து போதும் அப்படின்னு நினைக்கணும். இது வந்து அரசு ஊழியர்களை கூட்டு போகிறதுக்காண்டி பஸ்ஸு. இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு பார்த்திங்கன்னா தேனியில் வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து தேனியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ்லாம் அதில் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இருக்கக்கூடியது கேட்டு. மக்களே, நம்ம இன்றைக்கி தேனி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம். தேனி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். இப்போ நம்ம இப்போ ரூட்டு போயிட்டு இருக்க ரூட் வந்து பார்த்திங்கன்னா மதுரோடு. முன்னாடி இது வந்து மலையாக இருந்துச்சு, அது குடஞ்சி இப்போ பாதையாக வச்சுருந்தனால இப்போ இருக்குது.